ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நமக்கு பிடித்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னாலோ, அல்லது பிடித்த வேலையில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அல்லது ஃபேமிலி கிட்ட சொன்னால் பல நேரம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிடித்த விஷயம் சரி, என்ன கிடைக்கும், என்ன பிடிக்குதுன்னு பார்க்குற சரி, என்ன கிடைக்கும்னு பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பிடிக்குதுங்கிறத பார்த்து படிக்கிறதா, இல்லை என்ன கிடைக்குங்கிறத பார்த்து படிக்கிறதாங்கிற குழப்பம் பல நேரம் எழுதுங்கிறது பலருடைய கேள்வி. உண்மையிலேயே இந்த சமூகத்தின் மதிப்பீட்டுக்காக என்ன பிடிக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் பல பேரோட ஆய்வும், அதை நோக்கிய பயணமுமே பல பேரோட தேடலுமே இருக்குது. உங்களுக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்னு இருந்தால், இஃப் யூ லைக் சம்திங் தேட் டூ வில் லைக் யூ அப்படிங்கிறாரு ரூமி. உனக்கு ஒன்று பிடித்தால் அந்த ஒன்றுக்கும் உன்னை பிடிக்கும். அந்த ஒன்றுக்கும் உன்னை பிடிக்கும்போது ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒருத்தரை விரும்புகிறீங்க, அவங்களும் விரும்பினா தான் பரஸ்பரம் அந்த அன்பு இருந்தால் தான் அங்கே அந்த அன்பு நிலை கொள்ளும். ஒரு கையால் எதுவும் தட்ட முடியாது, இரண்டு கை தட்டினால்தான் ஓசை எழுமோ அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடித்த ஒன்றுக்கு உங்களையும் பிடிக்கும் அப்படி இருந்தால்தான் அந்த விஷயம் திறம்பட உங்களால் செய்ய முடியும், அந்த விஷயத்தினால உங்களால் சாதனைகளும் படைக்க முடியும். அதனால் எப்போதுமே உங்களுடைய பேஷன் என்ன, உங்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறத முதன்மையாக வைக்கிறதா நல்லது. ஒன்று உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை, உங்களுடைய ஆள் மனது அதற்கு இயைந்து கொடுக்குது. உங்களிடம் அதற்கான கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். ஏதா ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் பிடித்து விடாது. ஒன்று பிடிக்குது உண்மையான முறையில், அதாவது அவங்க செய்கிறாங்கிறதுக்காக பிடிக்குது, இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பிடிக்குது, ஒருத்தர் சொன்னனால பிடிக்குதுங்கிறது மேலெழுந்த மாதிரியாக கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ளது, அது இல்லை இங்கே மேட்டர். உங்களுக்கே நீங்களே உங்களை உற்று பார்த்து இதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் உங்களை ஊர்ஜிதமாக இருந்தால் அந்த ஒன்றை நோக்கி தேடி போகிறது தான் நல்லது. ஏன்னா அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதற்கான ஆற்றலும் திறமையும் உங்களிடம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் உண்மை. தவிர அந்த இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே ஒரு அணுக்கள் தான். இந்த யூனிவர்ஸில் நம்ம எல்லாருமே ஒரு அணுக்களாக இருக்கும்போது நமக்கு ஒன்று பிடித்திருந்தால் ஏதோ ஒரு வகையில் நம் இந்த உலகம், இந்த யூனிவர்ஸுக்கு உங்களுடைய சேவை தேவையாக இருக்குது அப்படிங்கிறதும் அதில் அர்த்தமாகுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போன வருடம் ஜூன் மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தாய்லாண்டில் கேவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஒரு சிறுவனுக்கு, ஜானுங்கிற அந்த சிறுவனுக்கு வந்து எப்போதுமே ஸ்கூபா டைவிங்கில் எப்போதுமே ரொம்ப விருப்பமாக இருக்குது. அப்படியே அவர் அதில் ஸ்கூபா டைவிங் தன்னுடைய விருப்பங்கிறதுனால அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த ஸ்கூபா டைவிங்கில் இருந்த விருப்பம் கேவ் டைவிங் மேலேயும் விருப்பம் வருது, கேவ் டைவிங்கையும் பண்ணுறாரு. அப்படி ஒரு விருப்பமாக இருக்குது அதுக்காக அந்த மேலே. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு அதற்கான வேலை கிடைக்காமல் ஒரு ஐடி கன்சல்டண்ட்டாக தான் தன்னுடைய வேலை அமைது. இருந்தாலும் ஐடி கன்சல்டண்ட்டை அந்த வேலையை பார்த்துட்டு, பட் தனக்கு பிடித்த விஷயத்தை விடுறதுல அவருக்கு மனசு வரலை. அந்த பிடித்த விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது சாதாரண விஷயம் அல்ல, அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். தவிர அதுக்கு நிறைய பணம் செலவழிக்கணும். தவிர இது அவருடைய வேலை இல்லாதனால அதுலேருந்து அவருக்கு வருமானமும் வரப்போறது இல்லை. இருந்தாலும் இது எனக்கு ரிஸ்கான விஷயம் தான், இதில் எனக்கு அதிகமான செலவு இருக்க தான் செய்யுது, இதில் பெரிதாக எனக்கு வருமானம் இல்லை தான். இருந்தாலும் என்னுடைய மனது ஆசைப்படுகிறது, இந்த யூனிவர்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் என்னுடைய இந்த தேவை இருக்குது அப்படின்னு நம்புறார் அவர். அதனால் அவர் தொடர்ந்து ஒரு பேஷனாகவே அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு போன வருடம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது அவருக்கு அவருடைய நண்பரிடமிருந்து ஃபோன் வருது. தாய்லாண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 13 சிறுவர்கள் வந்து போயிருந்தாங்க. அவங்க வந்து ஃபுட்பால் டீமாக கிளம்பி போய் இருக்கும்போது ஒரு கேவில் போயிருக்கும்போது அங்கே மழை பெய்தனால வெள்ளம் வந்தனால அந்த கேவை விட்டு அவங்க வெளியில் வர முடியாமல் கேவுக்குள்ளேயே அடைபட்டு இருக்கிறாங்க. பல அவங்களோட நேவி ஃபோர்ஸு எல்லாமே, கப்பற்படை எல்லாமே போய் அவங்கள மீட்கிறதுக்காக மீட்பு படையினர் போனாலுமே அந்த கேவ் ரொம்ப குறுகலாக இருப்பதுனாலையும், அதுக்கு முன்னால் கடுமையான வெள்ளமாக இருக்கிறனாலையும் இவங்களால் அந்த இடத்த கேவை ரீச் பண்ணி இவங்களை காப்பாற்ற முடியலை. உன்னுடைய நினைவு வந்தது, உன்னால் முடியுமான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பரிடமிருந்து அழைப்பு வருது. இவர் உடனே தன்னுடைய பேஷனில் அந்த வேலை இருந்தனால அவர் கடல் கடந்து தாய்லாந்துக்கு கிளம்பி போகிறாரு. வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருந்து தாய்லாண்டுக்கு போகிறார். போய் தாய்லாண்டில் போய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முயற்சி எடுத்து அவர் போகும்போது அந்த இதில் போ தன்னுடைய அவருக்குன்னு ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறார். இவருடைய வயது 47 இவருக்கு. அவருடைய பார்ட்னர் அந்த ரிச்சர்ட், இவர் பேர் ஜான், அவர் பார்ட்னரோட பேர் ரிச்சர்ட். அவர் பார்ட்னரோட வயது 57.
அதாவது 40க்கு மேலே போனாலே நம்ம பொதுவாக கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லி உடலில் பல விஷயங்கள் இருக்கிறதா, ஃபிசியோவை ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்ணக்கூடியவங்க பலருக்கு மத்தியில் இந்த வயதில் அவங்க வந்து ஸ்கூபா டைவிங், கேவ் டைவிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இது அவங்களோட பேஷன். யாரும் அவங்கள வற்புறுத்தலை, இது அவங்க கடமையாக வேலையாக நினைக்கலை, இது தன்னுடைய விருப்பத்தின் பேரில் செய்கிறனால எந்த வயதிலும் அவர்களால் இந்த மாதிரி செய்ய முடியுது. அந்த மாதிரி அவர் போய் அந்த கேவில் போய் பார்க்க போகிறதுக்காக அவங்க போகிறாங்க, டைவ் பண்ணி போகிறாங்க. கப்பற்படையினரே ரீச் பண்ண முடியாத அந்த தூரத்தையும் தாண்டி இவங்க டைவ் பண்ணி போகிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சில அடிகள் மட்டுமே இருக்கு அந்த கேவுக்கு போகிற பாதை. அதுக்கு மேலே அவங்க வந்து மேலே முதுகுக்கு மேலே ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு போகணும். அந்த கேவோட உயரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கூட அது போக முடியாது. அதனால் அதை கலட்டி சில இடங்களில் வந்து குறுகலான சந்துக்களில் அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை முன்னால் தனக்கு முன்னால் பிடித்துக்கிட்டு போகணும். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணி பல அடிதூரம் பல மணி நேரம் அவங்க வந்து நான் அந்த கேவில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் தெரியாது, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு போயிடமே, அங்கே அவங்க இருப்பாங்களாம், அந்த சிறுவர்கள் வந்து இருப்பாங்களாம், அல்லது அவங்க உயிரோடு இருப்பாங்களாம், இது எதுவுமே தெரியாமல். பட் அதே நேரத்தில் காப்பாற்றுவதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குதுன்னு சொல்லி இவங்க போகிறாங்க. போய் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அவங்க சிறுவர்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்கன்னு முதல்ல ஊர்ஜிதப்படுத்திட்டு வந்துடுறாரு. பின்னாடி இதற்கான ஆயத்தங்களை எல்லாம் பண்ணிட்டு அவங்கள எல்லாரையுமே மீட்கிறதுக்கு முழுமையாக இருந்து மீட்கிறாங்க. இந்த குழுவில் இவங்க மட்டும் இல்லை, ஒரு மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய ப்ரொஃபஷனும் மருத்துவம், அதே நேரத்தில் அவரோட பேஷனும் இந்த மாதிரி டைவ் பண்ணுறதுல இருக்குது. அதனால் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப அவரும் பண்ணுறார். இது தவிர பல நாட்கள் அந்த கேவில் இருந்து அந்த பிள்ளைங்க வந்துட்டு கோச் எல்லாருமே அந்த கேவில் இருக்கிறதுக்கு எந்த சிரம் பெரிய அவங்களோட லைஃப் த்ரெட்டனிங் இல்லாமல் அவங்களோட வாழ முடியுது அந்த இடத்துல. அவங்களோட உயிரை வந்து கையில் பிடித்துக்கிட்டு காப்பாற்ற வர வரைக்கும் இருக்க முடியுது. ஏன்னா அவங்க யாருமே ஃபோர்ஸ்டு அந்த இடத்துக்கு போகலை, தங்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த ஒரு ட்ரிப்பை எடுத்து இந்த பிக்னிக் போயிருந்துருக்குறாங்க. தங்களுடைய விருப்பத்தின் பேரில் போன இடத்துல இந்த இஷ்யூ வந்திருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்குமே மனசில் வந்து தாக்குப்பிடிக்கும் சக்தி வந்து அதிகமாக இருக்குது. நம்முடைய விருப்பத்திற்கு ஒரு விஷயத்தை செய்தால் அதில் பல சங்கடங்கள் வந்தால் கூட நாமே விரும்பி தானே இதை செய்தோம் அப்படிங்கிற அந்த என்ன டாலரன்ஸ் லெவலை யாருக்குமே கொடுக்கும். அதனாலே நம்ம பேஷனை பார்த்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். இவங்க எல்லாருமே ஒரு பேஷனில் பண்ணனால, தன்னுடைய விருப்பத்தின் பேரில் பண்ணனால அவங்களுக்கு தாக்குப்பிடிக்கும் சக்தியும் இருக்குது. அவங்களுடைய ஆழ்மனது பல யுக்திகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது, இதை எப்படி பண்ணணும், ஏன்னா ஒரு இப்படி மட்டும் பண்ணணும்னு அவங்களோட பிரெயினால் அதிகமான முறையில் சிந்திக்க முடியுது. அந்த மாதிரி அவங்களோட சிந்தித்து யாருமே செய்ய முடியாத விஷயங்களை அவங்க செய்து அவங்க அந்த குழுவினரையும் காப்பாற்றி திரும்புகிறாங்க. அப்போ அவர் பேட்டியில் சொல்கிறார், ஜானும் ரிச்சர்டும் சொல்கிறாங்க, எனக்கு இது சின்ன வயதில் இருந்தே எனக்கு இந்த ஸ்கூபா டைவிங், கேவ் டைவிங் பிடிக்கும், ஏன் பிடிக்குதுன்னே எனக்கு தெரியாமல் எனக்கு பிடிக்குது அப்படிங்கிற ஒன்றுக்காக நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் எனக்கு புரியுது இந்த யூனிவர்ஸ் என்னை வைத்து இப்படி ஒருத்தன் பலரை காப்பாற்றணுங்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு தருவதாகவும், நான் இந்த உலகத்திற்கு இந்த வகையில் பயன்பட போகிறேன் அப்படிங்கிறதும் இருந்திருக்குது, அதனால தான் எனக்கு இதன் மேலே இத்தனை விருப்பம் வந்திருக்குது அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ இருக்கிற ஒரு தாய்லாந்துக்கு எங்கேயோ இருந்து இவர் போய் அங்கே போய் காப்பாற்றுறாரு. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எல்லாருமே ஒரு அணுக்கள் தான், எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். நான் அப்படி என்றால் நான் மட்டுமல்ல, நான் இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த ஹோல் வேர்ல்டோட உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது ஒரு பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுடைய விருப்பத்திற்கு நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது, இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது பேஷன் வர்றத, இந்த பேஷன் இதுவா, இது பேஷன் நான் சொன்னேன், இந்த சொசைட்டி என்னை ஒரு மாதிரி பார்க்குமேன்னு சொல்லி பொதுவாக சொசைட்டியை வச்சு வெளியில் இருந்தே எனக்கு இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் எதை சொன்னால் இந்த சொசைட்டிக்கு மதிப்பு வரும் அப்படின்னு பலரும் பார்க்குறாங்க. வெளியிலேருந்து உள்ளே போகிறது ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால் வரக்கூடிய பலன்கள் வந்து வெறும் பொருளாதார ரீதியாக நமக்கு பெரிதாக தெரிந்தாலும் மனதில் வந்துட்டு ஒரு ஆத்ம திருப்தி இருக்காது. அதே நேரத்தில் உங்களோட உள்ளிருந்து என்னுடைய பேஷன் என்ன அப்படின்னு ஒரு உள்ளிருந்து ஒன்று வந்தால் அது வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தின் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும், அந்த யூனிவர்ஸில் ஒரு பார்ட்டாக உங்களுடைய முத்திரை பதிக்கவும் முடியும், உங்களால் சாதனை பறைக்கவும் முடியும். அது ஒரு ஆத்ம திருப்தியை மகிழ்ச்சியே உங்களுக்கு தரும். அதனால் அடுத்த முறை என்ன செய்யணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து ஒரு இடத்த
இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு நீங்களே கேளுங்க, எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டு, அந்த பிடித்திருக்கக்கூடிய விஷயம் அப்போது உங்களுக்கு சாத்தியமாக தெரியலைன்னா கூட நீங்கள் அதை ஒரு நுனியை பிடித்து ஆரம்பித்தால் அதற்கான சாத்தியங்கள் உங்களுக்கு, அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு உங்கள் முன்னால் வரும், சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் செய்யும்போது அதற்கான அதை செய்யக்கூடிய அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சியும் வந்து மனது நிறைவடையும், மகிழ்ந்து மகிழ்விப்போம். குமுதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.